மூணாவது டெஸ்ட்டில் முதல் டேயில் இப்போ எப்படி இந்தியா சூப்பராக ப்ளே பண்ணாலோ அதே மாதிரி செகண்ட் டேயில் கூட இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பரான பேட்டிங் வெளிப்படுத்தியிருந்தாங்க ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தஞ்சனோட மேட்ச் முடிஞ்ச நிலமில இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியா சூப்பரான பேட்டிங் வெளிப்படுத்தி டோட்டலாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ நேற்று மேட்சுக்கு பிறகு ஜடேஜா நூற்றி பன்னெண்டு அவுட் ஆனார் அதற்கு பிறகு வந்த எல்லாருமே சூப்பராக தான் ப்ளே பண்ணாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஜூரல் இருக்கலே அவர் ரன் அடித்தார் கடைசியாக வந்து அஸ்வின் முப்பத்தெழுன்னு அடித்தாங்க பும் எப்படி பவுலிங்கில் சூப்பராக தலைவர் சேர்ந்து விளங்குறாரோ அதே மாதிரி தான் பேட்டிங்ல கூட இப்போ நல்லாவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கடைசியில் குறிப்பாக ஒரு பத்தாவது நபராக வந்து இருபத்தெட்டு பால் பிடிச்சி மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு இருபத்தி ஆறு ரன் அடிச்சாரு இப்படி எல்லாருமே சூப்பராக இன்னைக்கு பேட்டிங்கில் கிளம்புறாங்க பேட்டிங் சூப்பராக இருந்தது காரணமாக தான் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் அடிக்க முடிஞ்சது ஸோ நானூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற களத்தோட இன்னைக்கு இங்கிலாந்து பேட்டிங் பண்ணாங்க அப்படி பேட்டிங் பண்ண இங்கிலாந்து எடுத்தவொடனே இன்னைக்கு பிச்சு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பவுலிங்லேருந்து பேட்டிங்க்கு நல்ல ஒரு பிச்சாக மாற ஆரம்பிச்சிருக்கு அதனால எடுத்த உடனே பேட்டிங் அவங்க பயங்கரமாக ப்ளே பண்ண அமிச்சாங்க முதல் விக்கெட்டை கிராவல் விக்கெட்டை நம்ம அஸ்வின் அவர்கள் எடுத்தார் அதற்கு பிறகு டக்கட்டும் பாப்பும் சேர்ந்து விளையாட அமிச்சாங்க பாப் விக்கெட்டை முகமது சிராஜ் எடுத்தார் ஒரு வழியாக இன்றைக்கி இங்கிலாந்து செகண்ட் டேல முதல் நாளாக இரநூத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் இழப்புக்கு ஏன்னா இந்த பிச்சு இப்போ பவுலிங்கை தாண்டி பேட்டிங் சூப்பராக போயிட்டு இருக்கு அதனால நம்ம பவுலிங்கில் விக்கெட் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் கூட இன்னைக்கு அஸ்வின் இந்த எடுத்த முதல் கிராவல் விக்கெட்டின் காரணமாக டெஸ்ட் மேட்சில் குறைந்த மேட்சில் அதிகப்படியான விக்கெட் அதுவும் ஐநூறாவது விக்கெட்டை இன்னைக்கு எடுத்து மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்காரு தமிழ் வீரர்களில் ஐநூறு விக்கெட் எடுத்திருக்க நல்ல மிக முக்கியமான நபராக இன்னைக்கு அஸ்வின் அவர்கள் மாறியிருக்காங்க ஏகப்பட்ட வீரர்கள் அவங்களுடைய ஐநூறாவது டெஸ்ட் விக்கெட்டை அவங்களுடைய நூற்றம்பது மேட்சிலும் நூற்றி முப்பதாவது மேட்சில் எடுத்திருக்காங்க ஆனால் அஸ்வின் அவர்கள் அவருடைய நூறாவது மேட்ச்லேயே இந்த விக்கெட் எடுத்திருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் அஸ்வினுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய உலக சாதனை படைக்க முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் அஸ்வினுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொல்லி தரணும் ஏன்னா இன்னைக்கு அஸ்வின் அவர்கள் பிளே பண்ணும்போது அவர் அடித்த ஸ்கோர் என்னமோ வந்து பார்த்தோம்னா அஸ்வின் முப்பத்தில் அடிச்சிருந்தாங்க அப்படி அஸ்வின் அவர்கள் அந்த பிச்சில் ஓடும் ஓடும்போது அவர் கரெக்டாக பிச்சுக்கு நேராக தான் ஓடுறாரு அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து அணி வீரர்கள் போய்ட்டு போயிட்டு அம்பையர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த அம்பையர் கொஞ்சம் யோசிக்காமல் அஸ்வின்ட்ட போயிட்டு நீங்கள் நேராக பிச்சுக்கு நேராக ஓடிட்டுருக்கீங்க இருக்கீங்க அவங்களை வான் பண்ணுறேன் இங்கிலாந்துக்கு ஐந்து ரன்கள் எக்ஸ்ட்ரா தரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிட்டாங்க ஸோ அஸ்வின் அதனால் ரொம்பவே கொந்தளிச்சிட்டாரு நான் வந்து ஒரு சீனியர் வீரர் எனக்கு எப்படி விளாட்ணும் தெரியும் ஆனால் நான் வந்து பிச்சுக்கு நேராக ஓடவே இல்லை ஸோ எல்லாமே ஃபேக்காக பண்ணுறாங்க அதற்கு நீங்களும் உடந்தையாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு மேலே அம்பையருக்கும் அஸ்வினுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரோஹித் சீக்கிரமா வந்து அஸ்வினை கூல் பண்ணி அனு அழைச்சிட்டு வர வரைக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய சண்டையா மாறி இருக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாஸுக்கு பிறகுதான் அஸ்வினர்கள் ரொம்பவே கடும் கொந்தளிச்சிருக்காரு கண்டிப்பா இங்கிலாந்து சும்மா விட மாட்டேன் அப்படி நோக்கத்தில் இன்னைக்கு எடுத்தோடனே அவருடைய முதல் விக்கெட் எடுத்திருக்காரு அதே மாதிரி சிராஜும் முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க இப்போ களத்துல இருநூத்தி ரன்கள் ரெண்டு விக்கெட் இழப்பில் இருக்காங்க கண்டிப்பா நாளைக்கு இதுக்கெல்லாம் அஸ்வின் சேர்த்து பதில் கொடுப்பாரு அப்படிங்கிறதா எல்லாருமே எதிர்பார்க்கப்படுறோம் ஏன்னா இன்னைக்கு மட்டும் விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அஸ்வின் இங்கிலாந்து இருக்க எல்லாருமே பயங்கரமா சண்டை ஈடுபட்டிருப்பாரு ஆனால் ரோகி சர்மா சொன்ன ஒரே ஒரு மட்டும் தான் அஸ்வின் ஒதுங்கி வந்திருக்காரு அதனால கண்டிப்பா இன்னைக்கு நடக்க சண்டையை நாளைக்கு இங்கிலாந்து அவருடைய தாக்குதலை ஈஸியாக வெளிப்படுத்தி அதன் மூலியமாக இங்கிலாந்து வீரர்களை ஈஸியாக அஸ்வினர்கள் சுருட்டிருக்கு அவர் சுருட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மூணாம் டெஸ்ட்ல இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை என்ன நடக்க போது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க